நீ ஏன் மகிழ்ச்சி மற்றும் கவலையை பற்றி யோசிக்கிறாய்? இரண்டும் மாறி மாறி வந்து செல்லக்கூடியவை. நீ கவலையின் போது திடமாகவும் மகிழ்ச்சியின் போது அமைதியாகவும் இரு. நான் எப்போதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன். ஆகவே உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலைமை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதும் நான் இப்போது சுமந்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து கொண்டு இருக்கிறேன். யோசித்து உனக்கு வழங்கி கொண்டு இருக்கிறேன். எனவே நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரைவில் பெறுவாய், பெற்று புகழோடு வாழ்வாய். எதை பற்றியும் கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு. ஆனால் என்னை நினைத்து என்னை பின்பற்றியபடி இரு. உன்னுள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் உனக்கு சீக்கிரம் நிவாரணம் வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்பு காட்ட வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம். என்றும் எப்போதும் என் மீது எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள். நல்வழியை அமைத்து தருவேன். உன்னை நலமாக வாழ வைப்பேன், இது உறுதி. எனவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.